பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போன பேசாம இருக்கங்க, எதாவது பேசிட்டு இருக்காம. நாங்களே ஊர்பட்ட மண்டையில உட்கார்ந்துட்டு இருக்கோம், எதையாவது பேசாதே. எங்க சொத்தெல்லாம் அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு, அதை எப்படி வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க போறோம்னு ராப்பகலா உறக்கம் இல்லாம உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த நேரம் பார்த்து காலு அரைன்னு சொத்துக்களை பத்தி பேசிட்டு இருக்கியே, பேசாம நில்லுங்க. எல்லாம் திரும்ப வந்துடும், கவலைப்படாதீங்க. அந்த ஜீவானந்தம் பயல சும்மா விடக்கூடாது. அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்தப்ப பெட்டி போட்டிருக்கணும், விட்டுட்டேன். ஜீவானந்தம் உங்க வீட்டுக்கு வந்தானா? அவன் எதுக்கு அங்க வந்தேன்? அப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீ சும்மா இருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமாம், ஈஸ்வரி அங்கே வந்தப்ப என்னை பார்க்க வராமாரி வந்து ஈஸ்வரி கிட்ட தனியாக பேசிட்டு போயிட்டான். அவங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதே தான்ப்பா நானும் கேட்டேன். ஆனால் ஈஸ்வரி தான் நான் பேசுகிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லை, அந்த பையன் யாருன்னு எனக்கு அப்போ தெரியல. அதுக்கப்புறம் தான் ஊர்க்காரங்க சொன்னாங்க. ஈஸ்வரிய ஒரு பையன் வந்து பொண்ணு கேட்டான். அவளை தினமும் காலேஜ் போகிறப்ப பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டான். பெரியப்பா பெரியப்பா என்ன சொல்ல வரீங்க? அம்மா நீங்கள் சும்மா இருங்கம்மா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நான் பொண்ணெல்லாம் தர முடியாது, போடான்னு விரட்டிட்டேன். அந்த பையன் தான் ஜீவானந்தம். அழகாக இருக்கிற பொண்களை எல்லாம் கட்டிக்கணும்னு கேட்கறது, சொத்தை பிடிக்கலான்னு அலையிறது, இதே வேலையாக தான் சுற்றிக்கிட்டு இருந்தான் போல் இருக்கு. அன்னைக்கு வந்தப்ப எனக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா அங்கேயே அருவாள் எடுத்து அவனை ரெண்டாக வகுந்துருப்பேன். தெரியாமல் போயிடுச்சு, விட்டுட்டேன். மூசு வாரி பண்ணிட்டு யார் சொத்தையும் யாரும் பிடிக்க முடியாது. நீங்கள் தெம்பாருங்க. சாதிக்க போறீங்களா? இப்ப பதக்கம் குத்துவாரு, வாங்கிட்டு போங்க வீட்டுக்கு. அது இப்பதான் பேசணுமா?
பிரளயமே வரப்போகுது, பார்த்துக்கிட்டு இருங்க. ஈஸ்வரிய ஒரு பையன் வந்து பொண்ணு கேட்டான், அவளை தினமும் காலேஜ் போறப்ப பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டான். அந்த பையன் தான் ஜீவானந்தம்.